இந்தியாவின் தொழில் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது தமிழகம். கோவையில் 12,400 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. கேஸ் சிலிண்டர் விலை இந்த மாதத்தில் மட்டும் 3வது முறையாக அதிகரிப்பு. சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 810 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பொதுமக்கள் பாதிப்பு. கேரள மகாராஷ்டிர மாநிலங்களில் அதிகரித்து வரும் கொரோனா பரவல். கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே கர்நாடக கேரள மாநிலங்களில் நுழைய அனுமதி. மேலும் சில முக்கிய செய்திகள். கூட்ட நெரிசலை தவிர்க்க குறுகிய தூர ரயில்களில் பயண கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக இந்திய ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் பதஞ்சலி நிறுவனத்தின் கொரோனா மாத்திரையை விற்பனை செய்ய அனுமதி இல்லை என மாநில அரசு அறிவித்துள்ளது. இலங்கை உள்நாட்டுப் போரில் ராணுவத்தின் மனித உரிமை மீறல் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்ட அறிக்கைக்கு இலங்கை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. புனேயில் முகக்கவசமின்றி நடமாடியதாக 2,30,000 பேரிடம் இருந்து 12,24,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே முதல் முறையாக பிரேசில் நாட்டில் அறுவை சிகிச்சை மூலம் இரட்டையர்கள் ஒரே சமயத்தில் பெண்களாக மாறியுள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நாள்பட்ட நோயாளிகளை தொடர்ந்து கண்காணிக்க உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய பந்து வீச்சாளர் அஸ்வின் 77 டெஸ்ட் போட்டிகளில் 400 விக்கெட்டுகளை அதிவேகமாக வீழ்த்திய முதல் இந்திய வீரர் எனும் பெருமையை பெற்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது 20 ஓவர் போட்டியில் நியூசிலாந்து அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தொழிலதிபர் முகேஷ் அம்பானி வீட்டின் அருகில் ஜெலட்டின் குச்சிகளை வெடிமருந்து நிபுணர்கள் கண்டெடுத்தனர். கொரோனாவிற்கு எதிராக மேலும் 2 உள்நாட்டு தயாரிப்பு தடுப்பூசிகளுக்கு சீனா ஒப்புதல் அளித்துள்ளது. கோவையில் நடந்த அரசு விழாவில் முடிவடைந்த பல திட்டங்களை துவக்கி வைத்த பிரதமர் மோடி புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். கோவை மாவட்டம் கொடிசிய அரங்கில் நடைபெற்ற அரசு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் பன்னீர்செல்வம், மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பிரதமர் மோடி திருப்பூர் மாவட்டத்தில் 1,280 அடுக்குமாடி குடியிருப்புகள், திருக்குமரன் நகர்பகுதியில் 1,248 அடுக்குமாடி குடியிருப்புகள், மதுரை ராஜாக்கூர் பகுதியில் 1,088 அடுக்குமாடி குடியிருப்புகள், திருச்சி இருங்கலூர் பகுதியில் 528 அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்றவற்றுக்கான பணிகளையும், தூத்துக்குடியில் துறைமுகம், ரயில் மேம்பாலம் மற்றும் அதன் இணைப்பு சாலை விரிவாக்கப் பணிகளையும் தொடங்கி வைத்தார். மேலும் நெய்வேலியில் புதிய 2,500 மெகாவாட் அனல் மின் திட்டம், தென் மாவட்டங்களில் 709 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் போன்றவை நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. தொடர்ந்து விழாவில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி பிரதமர் மோடி பேசுகையில், தமிழ்நாட்டுக்கு பல வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி அடைவதாகவும், பவானி சாகர் அணை விரிவாக்க திட்டம் தமிழக விவசாயிகளுக்கு மேம்பாடு அளிக்கும் எனவும் தெரிவித்தார். இந்தியாவின் தொழில் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்காற்றுகிறது என பாராட்டு தெரிவித்த மோடி, தொழில் வளர்ச்சிக்கு அடிப்படையானது தடையில்லா மின்சாரம் எனவும், புதிய அனல் மின் நிலையத்தில் உற்பத்தியாகும் மின்சாரத்தில் 65% அதிகமான மின்சாரம் தமிழ்நாட்டுக்கே பயன்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், 8,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெய்வேலியில் 1,000 மெகாவாட் திறன் கொண்ட புதிய அனல் மின் நிலையம் திறக்கப்பட்டுள்ளதாகவும், ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த மப்பேடு பகுதியில் சாகர் மாலா திட்டத்தின் கீழ் சரக்கு வாகன நிறுத்த பூங்கா தொடங்கப்பட உள்ளது எனவும் தெரிவித்தார்.
மானியமில்லா கேஸ் சிலிண்டரின் விலை இந்த மாதத்தில் மூன்றாவது முறையாக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே 75 ரூபாய் உயர்ந்த நிலையில் தற்போது மேலும் 25 ரூபாய் அதிகரித்துள்ளது. தற்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் மானிய விலையில் ஆண்டிற்கு 12 கேஸ் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதற்கு மேல் கூடுதலான சிலிண்டர்கள் தேவைப்பட்டால் சந்தை விலை கொடுத்துதான் வாங்க வேண்டும். இந்நிலையில் தற்போதைய மானியமில்லா கேஸ் சிலிண்டரின் விலை மேலும் 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிப்ரவரி மாதத்தில் இது மூன்றாவது விலையேற்றமாகும். முன்னதாக பிப்ரவரி 4 25 ரூபாயும் பிப்ரவரி 15 50 ரூபாயும் கேஸ் சிலிண்டரின் விலை உயர்த்தப்பட்டது. இந்த விலையேற்றம் உடனடியாக அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் ஒரு கேஸ் சிலிண்டரின் விலை 810 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 100 ரூபாய் உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் கவலையடைந்துள்ளனர். கேரளா மகாராஷ்டிரா மாநிலங்களில் கொரோனா தற்போது அதிகரித்து வருகிறது. இதனால் கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் இருந்து வருபவர்கள் சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறை சார்பில் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். அவர்களிடம் கொரோனா தொற்று இல்லை என்ற சான்றிதழ் பெற்ற பின்னர் மாநிலத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் அவர்களுடைய முகவரி, கைபேசி எண், முழு விவரங்கள் பெறப்பட்டு கர்நாடக மாநிலத்தில் அனுமதிக்கப்படுகின்றனர். இதேபோன்று குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப்பகுதியான களியக்காவிளை பகுதியில் கேரளாவில் இருந்து குமரி வழியாக தமிழகம் வருபவர்கள் கொரோனா பரிசோதனை செய்திருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். கன்னியாகுமரி வன உயிரின சரணாலயத்தில் நடப்பாண்டிற்கான வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி வியாழக்கிழமை தொடங்கியது. மாவட்ட வன அலுவலர் தலைமையில் வனவிலங்கு கணக்கெடுப்பு பணிகள் 3 நாட்கள் நடைபெறுகின்றன. கன்னியாகுமரி வன உயிரின சரணாலயத்திற்கு உட்பட்ட பூதப்பாண்டி, அழகிய பாண்டியபுரம், வேலிமலை, குலசேகரம், களியல் ஆகிய வன சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளை 26 பிரிவுகளில் ஒரு பிரிவிற்கு 4 நபர்கள் வீதம் 100 நபர்கள் இக்கணக்கெடுப்பில் கலந்து கொண்டுள்ளனர். நாகர்கோவில் ஸ்காட் ஹிந்து கல்லூரி மாணவர்களும் ஊட்டி வன உயிரியல் கல்லூரி மாணவ மாணவிகளும் இக்கணக்கெடுப்பு பணியில் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம் பகுதியில் விளையும் மரவள்ளி கிழங்கு விலை குறைந்து 6 ரூபாய் முதல் 8 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. போடி அருகே தேவாரம், மூணாண்டிப்பட்டி, தம்பி நாயக்கன்பட்டி, லட்சுமி நாயக்கன்பட்டி போன்ற பகுதிகளில் மரவள்ளி கிழங்கு விவசாயம் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இப்பகுதியில் அறுவடை செய்யப்பட்டு வரும் மரவள்ளி கிழங்குகள் சேலம், கோவை, திண்டுக்கல் ஆகிய ஊர்களில் உள்ள ஜவ்வரிசி ஆலைகளுக்கு அதிகம் கொள்முதல் செய்யப்படாத காரணத்தாலும், கேரளாவுக்கான ஏற்றுமதி குறைந்துள்ளதாலும் கிழங்கு விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக பேருந்துகள் முழுமையாக இயங்கவில்லை. வந்தவாசி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளை பள்ளி நிர்வாகம் மதிய உணவு இடைவேளையுடன் ஒருவேளை பள்ளி என அறிவித்து கிராமப்புற மாணவிகள் மட்டும் எந்த சிரமம் ஏற்படாமல் வீட்டிற்கு செல்ல அறிவுறுத்தி அனுப்பி வைத்தது. 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவிகள் பேருந்துகளிலும் ஆட்டோக்களிலும் ஏறி தங்கள் வீடுகளுக்கு சென்றனர். என் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான். ஆனால் இப்போ இருக்க நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா எங்களால் விவசாயம் அடுத்து பண்ண முடியுமா இல்லையானே தெரியல. எங்கள் அப்பா காலத்தில், எங்கள் தாத்தா காலத்துலலாம் பண்ணாங்க. இப்போ நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்க பார்த்த அளவுக்கு லாபத்தை எங்களால் பார்க்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து போட்டிருந்தோம். தக்காளி வந்து 1 கிலோ எங்ககிட்ட இருந்து 2 ரூபாய்க்கு எடுத்தாங்க. இருந்தாலும் நஷ்டம்தான். 1 கிலோ 4 ரூபா 5 ரூபான்னு எடுத்திருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல எங்களுக்கு. ஆனால் எங்ககிட்ட இருந்து 2 ரூபான்னு எடுத்து வெளியில் விற்கும்போது 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறேன். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய மாணவர்கள் நிறைய மாவட்டத்தில் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து தொழிற்பேட்டைகள் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் கிடச்சிச்சின்னா வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும். மக்கள் வந்து எல்லாமே ஃபேக்டரி நம்பி தான் விவசாயம் நடக்குது. அதனால் வந்து விவசாயம் பாதிக்கிறதுனால என்னான்னு கேட்டிங்கனாக்கா டீசல் உயர்வனால அதிகமாக வந்து ரேட்டு அதிகமாக கொடுத்தாங்க. அதனால் விவசாயத்துக்கு ரொம்ப கட்டுப்படி ஆகல. அதனால் வந்து மிகவும் வந்து பெட்ரோலியம் டீசல் விலையும் அதிகமாக விளையிறதுனால குறைச்சாக்க மக்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. இதனால் விவசாயிகளுக்கு வந்து யூரியா, டிஏபி, அதாவது விளைபொருள் ஜிஎஸ்டியில் வந்து மாட்டிக்கின்னு தத்தளிக்குது. ஆனால்
நாங்கள் விலை பொருள் எதுவுமே நாங்கள் போடுறோம் விற்கிறோம், அது ஜிஎஸ்டி கிடையாது. அது ஒரு பாதிப்பு, இதில் ஒரு பாதிப்பு, ரெண்டு பாதிப்பு ஒவ்வொரு விவசாயம் நாங்கள் அடைகிறோம். அதே போல் டீசலுக்கு பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி போட்டாலும் நாங்கள் விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும், அதுவும் மத்திய மாநில அரசு செய்ய மாட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் உள்ள மர ரோஜா மரங்களில் சிகப்பு வண்ண பூக்கள் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளது. கோடைக்காலம் தொடங்கும் நேரத்தில் இந்த பூக்கள் பூத்து குலுங்கும் என்றும், இனி வரும் மாதங்களில் இந்த பூக்கள் மரம் முழுவதும் நிறைந்து மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்றும் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை கோடை விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே கொனலை ஊராட்சியில் ஊராட்சிக்கு சொந்தமான பெரிய ஏரி 94 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. இந்த ஏரிக்கு அருகே அரசு புறம்போக்கு நிலத்தில் 12 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய மியாவாக்கி அடர்வன காடுகள் உருவாக்கும் திட்டத்தில் ஒரே இடத்தில் 1,50,00,000 மரக்கன்றுகள் நடும் விழா திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு தலைமையில் நடைபெற்றது. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணியாளர்கள் மூலம் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்க உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த பல நாட்களாக 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வருவாய்த்துறை ஊழியர்கள் காலவரையற்ற தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நாள்தோறும் பட்டா, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்கள் அரசு அலுவலகங்களில் அதிகாரிகள் இன்றி வெறிச்சோடி கிடப்பதைக் கண்டு விரக்தியோடு திரும்பி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பில்லூர் சாலையில் இயங்கி வரும் அரசு மதுமான கடை குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது. மதுமான கடைக்கு வரும் மது பிரியர்கள் பொதுமக்களையும் பள்ளி மாணவிகளையும் கேலி செய்து வருவதாக கூறி எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்தவர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் மதுக்கடையை மூட கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடையை மூடி பூட்டு போட போராட்டக்காரர்கள் முயன்றபோது பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மதுக்கடை அகற்றப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள மேங்கோர் ரேஞ்ச் பகுதியில் தனியார் தேயிலை தோட்டம் செயல்பட்டு வருகிறது. அதிகாலை வனப்பகுதியை விட்டு வெளியேறிய மக்னா யானை தேயிலை தோட்டத்திற்குள் நுழைந்தது. பணியில் ஈடுபட்டிருந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை யானை விரட்டியுள்ளது. அச்சமடைந்த தொழிலாளர்கள் யானையை கண்டவுடன் ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பந்தலூர் வனத்துறையினர் சுமார் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானையை அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் விரட்டினர். இலங்கை இறுதிப் போரில் மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக ஐநாவில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கைக்கு இலங்கை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையில் ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே நடந்த யுத்தத்தில் சுமார் 100,000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையர் மிச்சல் பச்லெட் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் தீர்மானத்தை திரும்ப பெறுமாறு இலங்கை அரசு வலியுறுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பான ஐநாவின் தீர்மானம் வெற்றியடைந்தால் இலங்கை அரசு சர்வதேச நாடுகளின் போர்க்குற்ற விசாரணைக்கு ஆளாக வேண்டியிருக்கும். இதனால் தீர்மானத்தை தோல்வியடை செய்ய ஆதரவை திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இதில் இந்தியாவின் ஆதரவை பெறவும் இலங்கை முயற்சி செய்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வசந்தகுமாரி என்பவர் வீட்டில் தொலைக்காட்சியின் மின் இணைப்பை துண்டிக்காமல் இரவு அனைவரும் தூங்கியுள்ளனர். தொலைக்காட்சி பெட்டி வெடித்து வீடு தீப்பற்றி எரிந்தது. இதில் வசந்தகுமாரியின் வீட்டை ஒட்டியுள்ள 2 வீடுகள் தீக்கிரையாகின. இதனால் மின்சாதன பொருட்கள் உட்பட சுமார் 3,00,000 மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் ராஜேஷ்குமார் என்பவரின் டயர் கடையில் இருந்து கனரக வாகனங்களுக்கு பொருத்தப்படும் 2,00,000 ரூபாய் மதிப்பிலான 12 டயர்களை அடையாளம் தெரியாத சிலர் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து ராஜேஷ் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த வத்தலக்குண்டு போலீசார் தனிப்படை அமைத்து டயர் கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில்
தேசிய கால்நடை இயக்கத்தின் கீழ் நடப்பாண்டில் 75% அரசு மானியத்தில் வழங்கப்படும் மின்சார புல் வெட்டும் இயந்திரங்களை பெற விவசாயிகள் தங்கள் ஆதார் எண், குடும்ப அட்டை எண் ஆகியவற்றுடன் அருகில் உள்ள அரசு கால்நடை மருந்தகங்களில் விண்ணப்பிக்கலாம் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். கருவியை சொந்த செலவில் எடுத்து செல்ல தயாராக இருப்பதோடு 25% பணத்தை வரையோலையாக வழங்கக்கூடிய விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு திட்டத்தின் கீழ் 38 ஆண்டுகளாக பணிபுரிந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு வெறும் ₹2000 மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருவதாகவும் இதனை உயர்த்தி வழங்குவதாக 2016 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டம் நடைபெற்றது. போலீசார் அனுமதி மறுத்ததால் சத்துணவு ஊழியர்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த சேலையை கூடாரமாக அமைத்து அதற்குள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேலண்டர் பேப்பர் சொல்றீங்களா? என்ன குழு கொடுக்கலாம்ல, தெரிஞ்சது இங்கிலீஷ் கேலண்டர் தமிழ் கேலண்டர் அவ்வளவுதான். ஆங்கில இந்தியன் கேலண்டர் தான் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையாவே தெரியாது, விட்டுருங்க ப்ளீஸ். அது வந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுறேன். நிமிடத்தில் 10 திருக்குறளை ஒப்பித்தவருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக வழங்கிய வித்தியாசமான நிகழ்ச்சி ஒன்று திண்டுக்கல்லில் தனியார் நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்பட்டது. செல்வத்தில் செல்வம், செல்வம் அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தன்னை ஈன்ற பொழுதில் பெரிதொன்றும் தன்மகனை சான்றோர் என கேட்ட தாய் தந்தை மகன் காட்டும் நன்றி அவைக்கு முந்தியிருப்ப செயல் மகன் தந்தை காட்டும். மாணவர்கள் வந்து கல்வியில் வந்து பின்தங்கி போயிட்டதால் அவங்களுடைய பங்களிப்பு சுத்தமாக குறைஞ்சி போன காரணத்தினால இன்று வந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த போட்டியில் வந்து திருக்குறள் போட்டிகள் நடத்தி கொண்டு இருக்கிறோம்.
பத்து குரல் சொன்னால், 3 நிமிடத்தில் 10 குரல் சொன்னால் 1 லிட்டர் மதிப்பான பெட்ரோல் இலவசமாகவும், 10 பொது அறிவு வினாவிற்கு பதில் சொன்னால் 1 லிட்டர் பெட்ரோல் இலவசமாகவும், 2 வரியில் கல்வி சார்ந்த ஒரு நல்ல வரிகளை கூறினால் அவர்களுக்கு சுமார் 5 லிட்டர் பெட்ரோல் இலவசமாகவும் தந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், 5 லிட்டர் பெட்ரோல் அப்படின்றது எந்த அளவுக்கு அப்படின்றது தெரியும். அதனால் இது முழுக்க முழுக்க பிஆர்என்பி பள்ளி குழுமத்தில் ஒரு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்று 1 நாள் முழுவதும் இந்த நிகழ்வானது சிறப்பான முறையிலே திட்டமிடப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வைப்பாற்றில் மணல் கடத்தல் நடைபெற்று வருவதாக தொடர் புகார்கள் எழுந்த காரணத்தால் போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அந்த வழியாக வந்த 2 டிப்பர் லாரிகளை போலீசார் நிறுத்த முயன்றபோது லாரிகள் நிற்காமல் சென்றதால் போலீசார் அந்த லாரிகளை பின்தொடர்ந்தனர். இதையடுத்து லாரிகளை விட்டுவிட்டு ஓட்டுநர்கள் தப்பினர். இதைத் தொடர்ந்து போலீசார் 2 லாரிகளையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட அரசு போக்குவரத்து பணிமனைகளில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் 385 பேருந்துகளில் இருந்து 50க்கும் குறைவான பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டதால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கினர். மேலும் சில தனியார் வாகனங்களில் அதிக கட்டணம் வசூல் செய்த நிகழ்வும் ஏற்பட்டது. எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அரசு பேருந்துகளை இயக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் யூகோ வங்கி உள்ளது. வங்கி ஊழியர்கள் வங்கியின் உள்ளே வந்தவுடன் மின்சாரத்தை இயக்கிய பொழுது மின் கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பதிவேடுகள் வைத்திருந்த அறையில் தீ பற்றி முக்கிய குறிப்புகள் தீயில் இருந்து நாசமாகின. தீயணைப்புத் துறையினர் உடனடியாக வந்து தீயை கட்டுப்படுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. புதுக்கோட்டை பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் டாம்கல் செயல் நிலையத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இங்கிலாந்து, பிரேசில், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து தமிழகம் வருபவர்களுக்கு கண்டிப்பாக ஆர்டிபிசிஆர் சோதனை மேற்கொள்ளப்படும் எனவும், தமிழகத்தில் 2வது 3வது அலை வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் கொரோனா பாதிப்பிலிருந்து நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். மாவட்டம் கம்பம் சிக்னல் அருகே குமளி தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுப்பட்டி மற்றும் இதர ஊர்களுக்கு குடிநீருக்காக செல்லும் ராட்சத குழாய் உடைந்து குழாயை சீரமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. குழாய் சீரமைக்கப்பட்டு பள்ளம் மூடுவதற்கான மராமத்து பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென குழாய் உடைந்து 10 அடிக்கு மேல் தண்ணீர் பீச்சு அடித்ததாலும் அருகில் மின்மாற்றி இருந்ததாலும் அருகில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ராட்சத குழாய் சீரமைக்கப்பட்ட 1-2 நாட்களில் மீண்டும் உடைந்ததால் சாலையில் 6 போல தண்ணீர் வீணாக ஓடியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சென்னை ஆவடி போக்குவரத்து பணிமனையில் உயர் கோபுர மின் விளக்கு கம்பத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளி தங்கமணி என்பவர் திடீரென ஏறி தற்கொலைக்கு முயன்றார். நடத்துனராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று 6 வருடம் கடந்தும் அகவிலைப்படி பணிக்கால கொடைகள் மற்றும் ஓய்வூதியம் வழங்கவில்லை என மன உளைச்சலில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டவரை ஆவடி தீயணைப்பு வீரர்கள் காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கோபுரத்தில் இருந்து இறக்கினர். தஞ்சை நாஞ்சிக்கோட்டையைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் தனது காலி மனையில் வணிக வளாகம் கட்டுவதற்காக கட்டட அனுமதி கோரி விண்ணப்பம் செய்திருந்தார். திட்ட அனுமதி வழங்க 25,000 ரூபாய் லஞ்சம் வழங்குமாறு உதவி இயக்குநர் நாகேஸ்வரன் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்தார். அவர்கள் கொடுத்த ஆலோசனையின்படி நாகேஸ்வரனிடம் ரசாயனம் தடவப்பட்ட 25,000 ரூபாய் பணத்தை ஆனந்தன் கொடுத்த போது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நாகேஸ்வரனை கைது செய்தனர். மேலும் திருச்சி காட்டூர் விக்னேஷ் நகரில் உள்ள அவரது வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆய்வு செய்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே எசனைக்கோரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 151 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர்.
இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கின்றனர். இந்நிலையில் இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஈசன் அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர். இதன் மூலம் தங்கள் சொந்த நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மேஜை நாற்காலிகளை பள்ளி தலைமை ஆசிரியர் திருமாவளவனிடம் வழங்கினர். ஈரோடு வாரச்சந்தையில் சின்ன வெங்காய விதை விலை குறைந்ததால் விவசாயிகள் விதை வெங்காயத்தை வாங்க ஆர்வம் காட்டினர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் உள்ள வாரச்சந்தையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகத்தில் இருந்தும் சின்ன வெங்காயம் மற்றும் விதை வெங்காயம் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்த நிலையில் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தைக்கு 800க்கும் மேற்பட்ட விதை வெங்காய மூட்டைகளை வியாபாரிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். கடந்த 2 வாரங்களாக கிலோ 170 ரூபாய்க்கு விற்ற விதை வெங்காயம் தற்போது விலை குறைந்து கிலோ 80 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரை விற்பனையானது. இதனால் விவசாயிகள் அதிக அளவில் விதை வெங்காயத்தை வாங்கி சென்றனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள தமிழகத்தின் 2வது பெரிய அரசு பல் மருத்துவக் கல்லூரிக்கான பூமி பூஜை விழா சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்த மருத்துவமனையில் சோலார் வசதி, பூங்காக்கள், தீ தடுப்பு பாதுகாப்பு வசதி, குடிநீர் வசதி, பாதுகாப்பு சுற்றுச்சுவர் உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகளுடன் சிறப்பாக கட்டப்பட உள்ளதாகவும் கட்டுமான பணிகளை விரைவாக முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே காவேரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 500,000 லிட்டர் தண்ணீர் சாலையில் வீணாகி வருவதால் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகி வருகின்றது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக மாநிலம் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் குடகு பகுதியில் இருந்து காப்பிக்கொட்டை பாறம் ஏற்றி கோவை செல்வதற்காக திம்பம் மலைப்பாதை வழியாக லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. 26வது கொண்டை ஊசி வளைவில் லாரி திரும்பும்போது திடீரென பழுது ஏற்பட்டு நகர முடியாமல் வளைவில் நின்றதால் மற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. தகவலறிந்த போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுரையில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 15க்கும் மேற்பட்ட கடைகளில் இருந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் எரிந்து நாசமானது. இதில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாத்தூர் பகுதியில் உள்ள தனியார் குடியிருப்பில் கம்பம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் தனது மனைவி இலக்கியா மற்றும் 3 வயது இரட்டை ஆண் குழந்தைகளுடன் வசித்து வந்தார். கணவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இலக்கியா 4வது மாடியிலிருந்து கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் சம்பவ இடத்திலேயே இலக்கியா உயிரிழந்தார். இது கொலையா தற்கொலையா என்பது குறித்து ஒரகடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் அருகே ராமராஜ் என்பவருக்கு சொந்தமான தனியார் பஞ்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான பஞ்சு எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பஞ்சாலையை பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் நேரில் பார்வையிட்டார். பெரம்பலூர் அருகே மேலமாத்தூரில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்ட பாரிவேந்தர் எம்பி தாலி எடுத்துக் கொடுத்து மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் அவர் பேசுகையில், வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் அரசியல் கட்சியினர் கொடுக்கும் பணத்தை வாங்காமல் நல்ல வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மணப்பாறை சட்டப்பேரவை தொகுதியை யாதவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என அகில இந்திய யாதவர் பாதுகாப்பு பேரவை நிறுவன தலைவர் ஜே ராஜன் யாதவ் மணப்பாறையில் தெரிவித்தார். மயிலாடுதுறை நீடூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் கணக்கு வைத்துள்ள 261 விவசாயிகளுக்கு விவசாய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான ஆணையை கூட்டுறவு சங்க தலைவர் சந்தோஷ்குமார் வழங்கினார். தேனி மாவட்டம் போடி அருகே ராசிங்காபுரம் பகுதியில் மணல் அள்ள மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருந்தது. இந்நிலையில் போடி மேலச்சொக்கநாதபுரம் பகுதியில் போடி நோக்கி மணலுடன் வந்த 7 டிப்பர் லாரிகளை வட்டாட்சியர் சோதனை செய்தார். அப்போது மணல் அள்ள முறையான அனுமதி சீட்டு இல்லாமலும்
அனுமதி சீட்டில் முறைகேடுகள் செய்தும் லாரிகள் கொண்டுவரப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து 7 டிப்பர் லாரிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு திருத்தணி வட்டங்களில் உள்ள பாண்டரவேடு, அக்கூர், கீழப்பூடி, மேலப்பூடி, பெருமாநல்லூர் உட்பட 11 கிராமங்களில் வசித்து வரும் 5000 மேற்பட்ட கொண்டாரெட்டி இன மக்கள் ஜாதி சான்று வழங்க கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். வருவாய்த்துறை சார்பில் சாதி சான்று வழங்கப்படாத நிலையில் 1000 மேற்பட்டோர் பள்ளி மாணவர்களுடன் திருத்தணி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 15 நாட்களில் தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் கூறியதை ஏற்று மறியல் போராட்டத்தை கைவிட்டு திரும்பி சென்றனர். 30 வருஷமா வந்து ஜாதி சான்றுக்காக போராடி இருக்கோம். நாங்க திருப்பி திருப்பி வந்து வருவாய்த்துறை கேக்குறது என்னன்னா, அப்பாவுக்கு இருந்தா ஜாதி சான்றிதழ் பிள்ளைங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறோம். அடுத்தபடியாக ஹைகோர்ட்டு ஆர்டர் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ ஆர்டர் வந்தவங்களுக்கே வந்து இங்கே இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் தரமாட்டேன்றாங்க. அடுத்தபடியாக ஊர்நோக்கு கமிட்டி வந்து ஊர்ஜிதம் பண்ணவங்களுக்கும் அது அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், அவங்க பையனுக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் எதிர்த்து தான் இன்றைக்கி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கோம்.